ஐயா வழிபாடு அப்படின்னா என்ன? எண்ணற்ற ஜாதி கொடுமை இருந்த காலத்துல இதை தாங்க முடியாமல் அந்த திருமாலே கலியுகத்துல அவதரித்து வந்து அன்னைக்கு வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்பட்ட 18 ஜாதி மக்களையும் ஒன்றா வரவழைத்து அந்த மக்களை எல்லாம் ஒரே கிணத்துல குளிக்க வச்சார். விஷ்ணுவை வந்து ஐயா வழிபாடு ஏத்துக்கிட்டான். விஷ்ணு தானே ஐயா வழிபாடு வந்தது. அந்த சனாதனத்தை ஐயா வழி ஏத்துருக்கிறான். இறைவனோட காலில இருந்து பிறந்த அவன் தாழ்ந்தவன் கிடையாது. உண்மையில காலில இருந்து பிறகவன் தான் உயர்ந்தவன். ஐயான்னா யாருன்னு இவங்க சொல்லிவிட்டாங்கன்னா முத்துக்குட்டிங்கிறவர் தான் ஐயான்னு சொல்லிட்டாங்க. முத்துக்குட்டிங்கிறவர் ஐயா கிடையாது. ஐயா வழி இந்து மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஐயா வழியின்படி ஐயா வந்து 3 நாள் கடலுக்குள்ளே போகிறாரு, அங்கே வந்து நாராயணர்கிட்ட அருள் வாங்கிட்டு வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது கிறிஸ்தவ முறைப்படி அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து 3 நாளில் உயிர் தெழுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, வாழ ராமச்சந்திர சூரிய நாராயணர் தானே வைகுண்டமாய் தோன்றி அப்படிங்கிறது. ஜாதிய பேய்க்கு உப்பா சொல்றாரு, தலையாட்டி பேய்களும் வாரியும் வன்னியும் அழித்து விடு அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஐயாவளின்னு சொல்ற நான் முழுமையா ஜாதியை நீங்க இருக்கிறேன்னா, என் வீட்டில் ஜாதியை நீங்கள் இருக்கிறேன்னா இல்லையே. இந்த ஐயா வழி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், குறிப்பாக சொல்லணும்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து இதில் கொஞ்சம் வர முடியும், அதை அவங்க தான் அதிகமாக பின்பற்றாங்க அப்படின்ற கருத்து நிலவு வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் திரு கிருஷ்ணன்மணி அப்புக்குட்டி அவர்கள். அவருடன் தான் பேச போகிறோம், வாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா உண்டு அனைவருக்கும். தமிழ்நாட்டில் இந்த வழிபாடு தென் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் பரவலாக இப்படி ஒரு வழிபாடு இருக்குது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், ஐயா வழிபாடு அப்படின்னா என்ன? அதாவது ஐயா வழிபாடு என்பது தமிழகத்தில் மக்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி அறிந்திருக்கிறாங்கன்னா, ஐயா வைகுண்டரை வந்து ஒரு ஞானி, சித்தர், புரட்சியாளர், அப்படி அந்த வகையில் பெரிய போராட்டக்காரர், சமூக சீர்திருத்தவாதி, அந்த அடிப்படையில் தான் அறிந்திருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி ஐயா வழியை சார்ந்து வெளி உலகத்துக்கு சொன்ன அன்பர்களும் அந்த இது ஒரு பகுதி, ஐயா ஏற்படுத்திய ஒரு பகுதி, அதைத்தான் வெளி உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனால் அகிலத்திரட்டு அம்மானை அருள்நூல் அப்படிங்கிற இரண்டு முக்கியமான நூலை ஐயா வந்து, நாங்கள் வந்து இது கலியுகத்து வேதம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாரு, முத வார்த்தையே ஏரணியும் மாயோன். மாயோன்னா நமக்கெல்லாம் தெரியும், திருமால் இல்லையா? அவர் இவ்வுலகில் வந்து தவசு பண்ணி அப்படிங்கிறார். அதாவது அந்த திருமால் தான் இந்த கலியுகத்தில் சுமார் 190 ஆண்டுகளுக்கு முன் வந்ததாக சொல்கிறார். அதை இன்னும் அடுத்த வரியிலே சொல்லும்போது, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்த மாயன் வீண்டிய கலியன் வந்த விசனத்தால் கையில ஏகி சான்றவர் தமக்கா இந்த தரணியில் வந்த நியாயம். அதாவது அன்று அந்த பாண்டவர்களுக்காக கிருஷ்ணராக அவதரித்த அந்த திருமால் இன்று இந்த சான்றவர்களுக்காக, இந்த நல்ல மக்களுக்காக கலியுகத்தில் அவங்க படுகிற கஷ்டம் பொறுக்காமல், அதாவது நீங்கள் அந்த திருவாங்கூர் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா சாதி கொடுமை வந்து உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கு. ஒரு முழங்காலு கீழே வேஷ்டி உடுக்க முடியாது, கீழ் ஜாதின்னு ஒதுக்கப்பட்ட ஜாதியினர் தெருவுக்குள்ளே போக முடியாது, இந்த தலப்பாக அணிய முடியாது, இப்படி பெண்கள் வந்து இடுப்பில் குடம் எடுக்க முடியாது, கோயிலுக்குள்ளே செல்ல முடியாது, இப்படி எண்ணற்ற ஜாதி கொடுமை இருந்த காலத்தில் இதை தாங்க முடியாமல் அந்த திருமாலே கலியுகத்தில் அவதரித்து வந்து இந்த ஜாதி கொடுமை எல்லாத்தையும் மாற்றி மக்களை எல்லாம் தலை நிமிர்ந்து வைக்க வச்சு, இந்த மாதிரி இப்போ நான் தலப்பால் கட்டியிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் வந்து நீங்களும் மன்னனுக்கு நிகரானவர்கள். அதாவது நம்ம இன்னைக்கு ஆலயத்தில் பார்த்தோம்னா முன்னாடி ஜாதி அடிப்படையிலையோ இல்லை பணத்தின் அடிப்படையிலோ ஒரு உயர்ந்த ஒருத்தருக்கு தான் தலப்பாகை அணிவித்து பரிவட்டம் எங்கள் பேரில் அவங்களுக்கு மரியாதை செய்து ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்தாங்க. சாதாரண மக்கள் உள்ளே போக முடியாது, இல்லைன்னா அந்த துண்டை வந்து இடுப்புலையோ கட்டிட்டு அந்த மாதிரி தான் நிற்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் அப்போ இறைவன் முன்னாடி எல்லோரும் அடிமன்னா அப்போ அங்கே ஒரு பணக்காரனோ ஒரு ஜாதியில் உயர்ந்தவனுக்கு மட்டும் பரிவட்டம் கட்டக்கூடாது இல்லையா? இறைவனுக்கு முன்னாடி அனைவரும் அடிமன்னா எல்லாரும் இடுப்பில் தான் கட்டணும்.
அப்போ ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்குது, நான் ஜாதி அந்தஸ்தில் உயர்ந்தவங்க மட்டும் தலப்பாக கட்டிட்டு மற்றவங்க பணம் இல்லாதவனும் ஜாதியில் குறைஞ்சவனும் மட்டும் இடுப்பில் கட்டுறது இறைவன் முன்னாடி சமம் கிடையாது. அதைத்தான் அந்த இறைவனே வந்து மாற்றினார். எல்லோரும் என் பிள்ளைகள் தான், எனக்கு யார் அடிமை கிடையாது. நீ தப்பு செய்து தவறான வழியில் செஞ்சால் தான் நீ எனக்கு பிடிக்காதவனை தவிர, நீ நான் சொன்னபடியில் வாழும்போது என் பிள்ளை தானே, இறைவனுக்கு வந்து எதிரி கிடையாது, நம்ம அப்பாவுக்கு எதிரி கிடையாது. அப்போ நீங்கள் என் ஆலயத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் இந்த தலைப்பாகை அணிஞ்சிட்டு வாங்கன்னா அங்கே வந்து தலைப்பாகை அணியாமல் வராதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே அங்கே சமமாக இருப்பாங்க. இப்படி அதே போல் ஐயா வந்து அன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கிணத்துல தான் தண்ணி எடுத்து குடிக்க முடியும், புழங்க முடியும். அதை வந்து மாற்றி இன்று சுவாமித்தோப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல அன்னைக்கு வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்பட்ட 18 ஜாதி மக்களையும் ஒன்றாக வரவழைத்து அந்த மக்களை எல்லாம் ஒரே கிணத்துல குளிக்க வச்சார். ஒருத்தர் குளிக்கும்போது அவர் மேலப்பட்ட தண்ணி இன்னொரு பேர் மேலே வரும், அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, தொட்டு அதே தண்ணியை குடிக்க வைத்து அந்த சமதர்மத்தை போதித்தார். அதே போல் மக்கள்லாம் உணவு உண்ணும்போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் உள்ள அரிசி பருப்பு அவங்க வீட்டில் விளையதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்றா போட்டு உம்பா அன்னோங்கிற பேரில் எல்லாரும் சமமாக உட்கார்ந்து அப்படி சமதர்மத்தை இந்த இறைவன் இந்த கலியுகத்தில் வந்து போதித்தது தான் ஐயாவளி. அப்போ நீங்கள் குறிப்பிடும்போது சொல்கிறீங்க இதில் வந்து மாயோன், அதாவது வந்து நாராயணன் வந்து இந்த கலியுகத்தில் அவதரித்து இந்த வழிபாட்டை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த என்ன சொல்கிறது, விஷ்ணுவை வந்து ஐயா வழிபாடு ஏற்றுக்குதா? விஷ்ணு தானே ஐயாவாகவே வந்தது அப்படிங்களா? அப்படிதான் அகில திரட்டம். அப்போ வந்து வைணவத்திற்கும் சைவத்திற்கும் ஐயா வழிபாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? பேசிக்கா நீங்களும் வந்து விஷ்ணுவை ஏத்துக்கிறீங்க, மாலை ஏத்துக்கிறீங்க, நாராயணனை ஏத்துக்கிறீங்க. வைணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூல முதல் கடவுளா வந்து நாராயணனை ஏத்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அதாவது இதுல வேறுபாடு என்னன்னு சொல்ல போனா, இப்போ நீங்க வந்து அங்க இப்போ சைவர்கள் வைணவத்தை ஏத்துக்க மாட்டாங்க, முன்னாடி இப்போ ஏத்துக்கிறாங்க. விஷ்ணுவை வழிபடுறவங்க சிவனை ஏத்துக்க. ஐயா என்ன சொன்னாருன்னா, எல்லாமே நான் தான் அப்படின்னாரு. ஒரே இறைவன் தான், அவன் பல நாமங்களில் இருக்கிறாரு. சிவனாக இருப்பதும் நான் விஷ்ணுவாக இருக்கிறதும் நான் தான், முருகராக இருக்கிறதும் நான் தான், பிரம்மதேவராக இருக்கிறதும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அவதாரம் வந்து திருமாலுங்கிற நாமத்தில் இருக்கும். ஆனால் ஐயாவளியோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஐயா சிவ 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 அரகர அரகர, சிவ மந்திரம் தான் இருக்கும். அதை தான் ஐயா சொல்கிறார், நந்தியோட மந்திரம். நந்தினா இங்கே சிவபெருமானை குறிக்கி, இந்த சிவபெருமானோட மந்திரம் தான் இங்கே ஐயாவளியில் மூல மந்திரம். ஆனால் அவதார கடவுள் நாராயணர், ஏன்னா அவர் தான் கலியுகத்தில் அவதாரம் எடுக்கணும் யுகயுகம். ஆனால் இந்த அவதாரத்தில் இன்னொரு அற்புதம் என்ன காட்டினா, மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தின்னு சொல்வார். சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளும் அப்படிங்கிறதுனால வேறுபாடுன்னா இறைவன் ஒன்று தான். இறைவனுக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த இறைவனுக்குமே எந்த மதமும் கிடையாது. நம்ம வந்து இவங்களை வணங்குறவங்க இந்த மதம், இவங்களை வணங்குறவங்க இந்த மதம், நம்ம பிரிச்சுக்கிட்டோமே தவிர இறைவன் வந்து எல்லாருக்கும் போல தான் அனுசரணை பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் போல தான் ஒரே இதையும் உடம்பு எல்லாம் கொடுத்து அதை இயங்கிட்டு இருக்கு. அவரை நம்புறவங்களுக்கு ஒரு மாதிரி இதயமும், நம்பாதவங்களுக்கு ஒரு மாதிரி இதயமும், கும்பிடாதவங்களுக்கு அப்படின்லாம் அவர் படைக்கலை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஒரு பேரை வச்சு கும்பிடும்போது இவன் இதை வழிபடுறானா அவன் இந்த மதம், இதை வழிபடுறானா இந்த மதம்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அந்த வகையில் ஐயா வழிபாட்டுக்கும் நீங்கள் இந்த சொல்கிற ஒரு வேறுபாடுன்னு கேட்டேன்னா, அது வேறுபாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்குது, நாலு நிலை. அப்போ சரியை கிரிகளை பூஜை புனக்காரம் பண்ணி சிலை வழிபாடு இருக்கும். அதே போல் நீங்கள் பகவத்கீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தி மார்க்கம் யோக மார்க்கம்னு இருக்குது. அப்போது இங்கே வந்து ஐயா என்ன வலியுறுத்துறாருன்னா, இந்த சிலை வழிபாடுகள் புற வழிபாடு வேண்டாம் அப்படிங்கிறார். என்னுடைய கேள்வியும் அதுதான், ஐயா வழியில் வந்து உருவ வழிபாடு இருக்கா? கிடையாது, கிடையாது. ஐயா சொல்கிறாரு, பூக்களது போட்டு போற்றிய நில்லார்கள், மாடு மண் உருவை வணங்கி திரியார்கள் அப்படின்னு சொல்லி எனக்காகும் பேர்கள்னு யார் கேட்கும்போதே, பூக்களது போட்டு போற்றிய நில்லார்கள், மாடு மண் உருவை வணங்கி திரியார்கள், அன்பு பூக்கண்டு அனுத்திரமும் பூஜை செய்வார். அன்புங்கிறது நம்ம மனசுக்குள்ளே பூக்கிற பூ, அங்கே தான் இறைவன் இருக்கிறான். உன்னோடு என்னாலும் உயிருக்கு உயிராக இருக்கிறேன், நீ அதை இது பண்ணு அப்படிங்கிற நம்ம இங்கே ஞான மார்க்கம்னு சொல்லுவோம் நம்ம சைவத்தில், இங்கே வந்து யோக மார்க்கம்னு சொல்லுவோம் நம்ம பகவத்கீதையில். அந்த இதை ஐயா அங்கே வலியுறுத்துறார். இந்த சரியை கிரியை யோகத்தை தாண்டி முழுக்க முழுக்க நமக்குள்ளே இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கார், வேறு எங்கேயும் தேடாத. கண்டதெல்லாம் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ? கிடையாது. உனக்குள்ளே இருக்கும்போது நீ கண்டதெல்லாம் போய் தெய்வம் என்று அங்கங்கே போயிருந்தால் ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்துறார். சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் தான் ஐயா வந்து இந்த வழிபாட்டையே தோற்றுவித்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ மற்ற சாதிக்காரர்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றலாமா? மற்ற ஜாதிக்காரங்க கண்டிப்பாக பின்பற்றணும். இல்லை, அதுக்காக தான் ஐயா வந்தார். அன்னைக்கு ஐயா வரும்போது அன்னைக்கு 18 அதாவது அந்த திருவாங்கூரை மையமாக வச்சு அந்த அகில திரட்டு சொல்லப்படும். அப்போ என்னென்னா, அன்னைக்கு 18 ஜாதி மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டதாக அகில திரட்டு சொல்லுது. ஐயா வந்து திருச்செந்தூர் திருப்பாற்கடலில் அவதரித்து
தனக்குத்தானே. இந்த அவதாரத்தில் அவருக்கு பூலோக தாய் தந்தையர் கிடையாது. எப்படி முருகன் அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன், சிவன் வேற இல்லை, முருகன் வேற இல்லை, அவரே தோன்றார் முருகனா. அதே போல் இதுலேயும் திருமாலே அவர் தோன்றி இங்கே தெச்சனோன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி சுவாமி தோப்புங்கிற இடத்துல வந்து ஐயா வந்து அந்த மக்களுக்கு வந்து 18 ஜாதி மக்களையும் தான் வர வைக்கிறார். வர வச்சு அவங்களோட நோய் நொம்பலாம் எல்லாம் தீர்க்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஐயா எழுதுன இந்த அகில திரட்டுன்னு நான் சொல்கிறத, நான் பேசுகிறது எல்லாமே இந்த அகில திரட்டு ஆதாரமாக வச்சு தான். மற்றபடி செவி வழியாக என்ன பேசுகிறாங்க அதை வச்சு நான் எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை. அப்போது அதை வந்து அந்த காலகட்டத்தில் ஏடில் இருந்ததை வந்து மக்கள் வந்து அறிய முடியாமல் இருந்தது. இந்த இன்றைக்கி மாதிரி புக்காக கிடையாது. இன்றைக்கி வந்து நிறையா புக்காக போட்டோன்னே என்னைய மாதிரி ஒரு பெரிய அறிவு உள்ளவங்க கூட இல்லை, சாதாரண மக்களும் அதை எடுத்து படிக்கும்போது எல்லாத்துக்குமே அங்கே புரிய ஆரம்பிக்கும் இந்த அகில திரட்டு. அப்போது வந்து ஐயா வரும்போது எல்லா ஜாதி மக்களுக்காக தான் அன்றைக்கி வந்திருக்காரு, எல்லாத்தையும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் ஐயா ஒரே எண்ணம். அதனால தான் ஐயாவோட இதே பார்த்தீங்கன்னா, அறிந்து பல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்கிறார். நீங்கள் எல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிட்டே தான் ஐயா சொல்லுவார். இந்த துவாபர யுகம் முடிஞ்சோன்னே கலியுகம் பிறக்கும் போதே அந்த கலியன் பிறந்தோடனே மக்களுக்குள்ளே ஜாதியை பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஜாதி 18 அவன் தான் பிரித்தது அப்படின்னு ஐயா சொல்கிறார். அப்போ அவன் பிரித்ததுக்குள்ளே நம்ம ஆட்படக்கூடாது இல்லையா? கலியன் ஒரு கெட்டவன் பிரிக்கிறான், அவன் பிரித்ததுக்குள்ளே நம்ம ஆட்பட்டால் எப்படி இறைவனோட பிள்ளைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் இது பண்ணி, ஐயாவளிங்கிறது இந்த உலக மக்களுக்கானது, யாருக்குன்னு கிடையாது. ஐயாவளிங்கிறது ஒரு தனி இது கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளது தான் ஐயாவளி. வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. நீங்க இப்போ சொன்னீங்க ஜாதிகளை அந்த மாதிரி பிரித்து வச்சது கெட்டவர்கள், அவர்கள்கிட்டருந்து விலகி வரணுன்ட்டு தான் ஐயா வந்தாருன்ட்டு. இந்த ஜாதிகள் வந்து எதை அடிப்படையாக வைக்கிறதுனா சனாதன தர்மம்ன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. சனாதன தர்மத்தின் அடிப்படையில் ஜாதிகள் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பகவத்கீதை மற்ற நூல்கள்லாம் வந்து கோட் பண்ணி கேட்கும்போது அந்த சனாதனத்தை ஐயா வழி ஏற்றுருக்குதா? அதாவது ஐயா இப்போ உங்கள் சனாதனங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இது சொல்கிறோம் இல்லையா? சனாதனங்கிறதே முதல்ல ஒரு மதம் இல்லை என்ன கேட்டால், அது வந்து என்றும் அழிவில்லாமல் தொன்று தொட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய தர்மம், தர்மம் அறம் அவ்வளோதான் சனாதனங்கிறது. நம்ம முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இவங்கெல்லாம் வழி வழியாக பின்பற்றி வந்த ஒரு முறைக்கு பேர் தான் சனாதன தர்மமே தவிர அது ஒரு மதமாக நான் எடுத்துக்கிறது இல்லை. இல்லை நானும் அதை கோட்பாடுன்னு தான் சொன்னேன், மதம்னு சொல்ல. அப்போது இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருக்குறள் 1:3 வரி உள்ள திருக்குறளுக்கு எத்தனை பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க இல்லையா? அது ஒரு 1:3 வரி தான் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு எத்தனை பேரும் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த பகவத்கீதையில் உள்ளதை தொழில் அடிப்படையில் அப்படிங்கிறது அந்த வர்ணம் பிரித்தது. இப்போ இறைவனோட காலிலிருந்து பிறந்த அவன் தாழ்ந்தவன் கிடையாது, உண்மையில் காலிலிருந்து பிறகவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் அனைத்துக்கும் அடிப்படை, அதுதான் உண்மை. அதை வந்து சிலவங்க சுயநலத்துக்காக இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், என் புள்ள வந்து அதே தகுதியோடு வந்தால் தான் அவனுக்கு உண்டு. நான் இப்போ ஒரு வக்கீலாக இருக்கிறேன், என் புள்ள வக்கீல் படித்தா தானே வக்கீல்னு நம்ம சொல்லணும், என் பிள்ளைய பார்த்து வக்கீல்னு சொன்னால் அது சரி கிடையாதுல்ல. அதுதான் இங்கே தப்பாகி போச்சு. ஒருத்தனுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கான், ஒருத்தன் வந்து நல்ல வாட்டசாட்டமாக வீரனாக இருக்கிறான், அப்போ நம்மளை பாதுகாக்க தீயம் இருக்க தானே செய்வான். அப்போ நீ போடா இராணுவத்துக்கு போ, அவன் சத்திரியன் வந்துட்டு போ அப்படின்னு. ஒருத்தன் கல்வி ஞானமாக இருப்பான், என் பிள்ளை தான் அவனை என்னொரு பிள்ளை கல்வி ஞானத்தில் நல்லா போதிப்பான், அவன் பாடம் சொல்லி கொடுப்பான் எல்லாத்தையும், அவன் பிராமணனாக இருந்துட்டு போ, நல்லா உழைப்பான், அவன் வந்து விவசாயம் பண்ணு. ஒருத்தனுக்கு வியாபார நுணுக்கம் இருக்குது, வைசிய ஞாயிறு, இப்படி நாலுமே என் பிள்ளைகள் தான். ஆனால் நாளடைவில் என்ன ஆகி போச்சு, நமக்குள்ளது இந்த இதுன்னு கொஞ்சம் கூடுனது. அப்போ இவன் பையனுக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ, இப்போ என் பையனுக்கு தகுதி இருக்கோ இல்லையா வக்கீல் அப்படின்னு ஆனதுதான் இங்கே ஜாதி ஆகி போச்சு நம்மளோட கட்டமைப்பு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதையுமே தர்மம்னு சொல்லியிருக்காங்கன்னா அதில் தர்மம் இல்லாமல் இருக்காது, அதை நம்ம கெடுத்துட்டோம் இடையில. அதைத்தான் ஐயா அகிலத்திரட்டில் வந்து கலியன் வந்ததுக்கு பிறகு இந்த கட்டமைப்பெல்லாம் மாத்திரான், அதுதான். மற்றபடி வந்து நமக்கு இறைவன் வந்து என்றைக்குமே தவறானதை வைக்க மாட்டான். அதான் அந்த கலியுகம் வந்ததுக்கு பிறகு இந்த கட்டமைப்பு மாறப்படுதுன்றதுனால தான் ஐயா வந்து கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு ஒன்று, நாமளே கோயில் கட்டி நாமளே கும்பிடுவோம்னு சொல்லிட்டு ஐயா வெளியே வந்தார். ஸோ அந்த கட்டமைப்புலேருந்து ஐயா வெளியே வந்துட்டார்ல ஐயா. இப்போ இதில் உள்ள அடிப்படை நான் உண்மையை நான் வந்து அகில திரட்டை ஆதாரமாக பேசுகிறேன். இப்போ என்னென்னா, இப்போ உங்களை போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பூர்வீகமாக அகில திரட்டை எடுத்து படிச்சிங்கன்னா புரியும். இப்போ இங்கே வழக்கத்தில் என்ன ஆகி போச்சு, ஐயான்னா யாருன்னு இவங்க சொல்லிவிட்டாங்கன்னா அந்த முத்துக்குட்டிங்கிறவர் தான் ஐயான்னு சொல்லிட்டாங்க. முத்துக்குட்டிங்கிறவர் ஐயா கிடையாது, முத்துக்குட்டிங்கிற பேர் அகில திரட்டிலே கிடையாது.
ஐயா ரெண்டு நூல் கொடுத்துருக்காரு, அகில திரட்டு அருள் நூல்ங்கிற ரெண்டு நூல் கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு நூல்லையும் முத்துக்குட்டிங்கிற வார்த்தையே கிடையாது. முத்துக்குட்டிங்கிறவர் இந்த ஒரு நம்மளை போல ஒரு சாதாரண மனிதனாக 24 வயது வரை வாழ்ந்தார். வாழ்ந்து திருமால் அவதாரம் எடுக்கும்போது அவர்கிட்ட போய் சேர்ந்தார். இப்போ நாங்கள் கூட அகில திரட்டில் பவமே பவம் வருத்தி எங்களை ஆட்கொள்வாய்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அவரோட பாதத்தில் போடுறதை ஆட்கொள்கிறோம். அப்படி நாராயணரோட பாதத்தை அடைந்த ஆள் தான் முத்துக்குட்டி. ஆனால் இவங்க வந்து அந்த முத்துக்குட்டியே ஐயாவாக ஆகிட்டாங்க. ஐயா எடுத்து அவதாரம் எடுத்ததே திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள்ளே எடுத்து தான் வராங்க. ஆனால் அந்த முத்துக்குட்டிங்கிறவர் அங்கே உள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தார் அப்படிங்கிறதுனால அவர் அனுபவிச்சார். அதனால அவருக்கு எதிராக கோயிலுக்கு எதிராக இது பண்ணாங்க அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. இப்போது நிறைய கோயிலுக்குள்ளே ஒரு நுழைவு போராட்டம்லாம் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம் முன்னெடுத்து முத்துராமலிங்க தேவர் அவங்கெல்லாம் கூட அதுக்கு எடுத்து நடத்துனாங்க. எதற்காக அதை நடத்துகிறாங்க? நான் கோயிலுக்குள்ளே போகமாட்டேங்கிறக்காக நடத்தலை, எனக்கு அந்த உரிமை வேணும்னு தான் நடத்துனாங்க. அதே போல் ஐயாவும் வந்து எங்கேயுமே கோயிலுக்குள்ளே விடாதனால நான் வந்து அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து அவதரித்து வாராரு. இப்போ ராமர் அவர் அகில திரட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, 10 அவதாரம் பிறந்து வந்த பாதை தனை சொல் மகனே அப்படிங்கிறாரு. 10 அவதாரம்னா அப்போ அவரோட அவதாரம் அதை சொல்ல சொல்கிறாரு எங்களுக்கு. அதே போல் ஐயா வழிபாட்டில் மூல மந்திரமாக இருக்கதே பார்த்தீங்கன்னா ஐயா நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தெய்வாரியிடுவது முறையோ முறையோ அப்படிங்கிறாரு. அப்போது இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஐயா வழி இந்த இந்து மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்புங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது எல்லாருமே ஐயா வந்து இந்த பூஜை வழிபாடு முறை வேண்டான்னு சொன்னார் இல்லையா, அது வந்து நீங்கள் பாருங்கள் ஐயா மட்டுமா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பூமியில் வாழ்ந்த எத்தனையோ சித்தர்களும் சொல்கிறாரு, ஏன்னா உனக்குள்ளே இறைவன் மூலம் நட்டக்கல்லும் பேசும்போதுலாம் பேசியிருக்கிறாங்க, திருமூலர்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அது இறை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த யோக மார்க்கங்கிற நமக்குள்ளே இறைவனை காண்ற மார்க்கம் அதை ஐயா சொல்லியிருக்கிறார். அப்புறம் இப்போ ஏன் கோயில் அப்படின்னா, ஐயா வந்து நீங்கள் இந்த அகில திரட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தெச்சனா பூமியின் சிறப்புன்னு சொல்கிறார். அந்த தெச்சனா பூமியின் சிறப்புன்னு சொல்லும்போது ஐயா அவதாரத்துக்கு அப்புறம் இந்த வழிபாடெலாம் பூஜை புனக்காரம் பலியிட்டு வழிபடுறதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பூமியில் ஐயா அவதாரத்துக்கு முன்னாடி எப்படி அந்த பூமி சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னன் சோழ மன்னன்னு சொல்கிறார், அவன் ஆளும்போது 1008 திருப்பதிக்கும் வாயுதங்கள் பூஜை முடங்காது அப்படிங்கிறார். அந்த கோயிலுக்குள்ளே பூஜை எல்லாம் முடங்காமல் இருந்தது அப்படின்னு அந்த கோயில் இதெல்லாம் சிறப்பாக தான் சொல்கிறார். ஆனால் இந்த களி வந்ததுனால இந்த மக்களுக்கு வந்து உள்ளே விட முடியாத 18 ஜாதி மக்களுக்கு உள்ளே விட முடியாத ஒரு நிலை, அதை வந்து ஐயா வந்து மாற்றி இது பண்ணுறாரு. இல்லை சார், அதுதான் கேட்குறேன். அப்போ அவர் ஐயா இருந்த காலத்தில் கோயிலுக்குள்ளே விடாமல் இருந்ததுனால ஐயா வந்து அதுக்கு போராட்டம் பண்ணி கோயிலுக்குள்ளே எல்லாரையும் விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனால் ஐயா தனியாக வந்து ஒரு பிரிவாக வந்து தனியாக கோயில் கட்டி நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலான்னு வர்றாரு. அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் வெளியே தானே வந்திருக்கிறாரு. இல்லை, அதுதான் வந்து அவர் இன்னொன்று ஐயா வந்து போராட்டக்காரர் அப்படிம்பாங்க. நீங்கள் அகில திரட்டு மொத்த அகில திரட்டு அருள்நூல் படிச்சிங்கன்னா ஐயா வந்து எங்கேயுமே போராட்டம் பண்ணதா இல்லை. நம்பூதிரி மன்னன் கேரள மன்னன் வந்து ஐயாவை கைது பண்ணி கொடுமைப்படுத்தினதுலாம் இருக்குதுல்ல, அப்போ அவர் அவர் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரதுனால தானே அந்த இடத்துல வந்து அந்த மன்னன் அந்த மாதிரி செயல்படுறான். இல்லை அதான், அது எதுக்கு அவன் பண்ணுறான்னா, ஒன்று வந்து ஐயா வந்து இந்த தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய இந்த 18 ஜாதி மக்களையும் ஒன்றா கூப்பிட்டு அங்கே உள்ள முறைக்கு மாத்துறாரு. அங்கே வந்து இந்த ஜாதிக்கு ஒரு கிணறு தான் இருக்கணுங்கும்போது எல்லா மக்களையும் ஒன்றா வைக்கிறாரு, ஒன்றா உட்கார வைக்கிறாரு, சாப்பிட வைக்கிறாரு, தொட வைக்கிறாரு. இப்படி வச்சோன்னே அவனுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஆள்றவனுக்கு எப்போதுமே இப்போ மக்கள் ஒன்று பிரிஞ்சிருக்கிறவரை தான் அவனுக்கு லாபம். இன்னையிலேருந்து என்றைக்குனாலும் அப்படி தான், மக்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிந்து இருக்கிறவரை தான் ஆள்றவங்களுக்கு சாதகம். அப்போ இது சேரும்போது அவன் வந்து அதே போல் அவனுக்கு வேண்டாத அந்த மந்திரிகள் அந்த பகுதியில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா வந்து அந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்ல மக்களெல்லாம் ஒரு குடைக்குள் வைத்து நான் தர்மயுகத்தை ஆளுவேங்கிறார் எல்லா மக்களையும். இதை வந்து மக்கள்கிட்ட இவன் மக்களெல்லாம் திரட்டி உங்களுக்கு எதிராக அரசால போகிறான் அப்படின்னு சொன்னோடனே தான் மன்னன் வந்து இவரை கைது பண்ணி எடுத்து எல்லா கொடுமையும் பண்ணுறான். இதே நீங்கள் இந்த அகில திரட்டில் பார்த்தீங்கன்னா ஐயா அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அதே திருவாங்கூர் மன்னனோட முன்னைய பரம்பரையில் அப்போ தான் அந்த கொடுமை ஆரம்பிக்கிறது. ஐயா அவதார காலத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப உச்சக்கட்ட கொடுமையாக இருக்கும்போது அங்கே என்ன சொல்றது, அந்த வாசகம் அகில திரட்டில் அவன் வந்து பத்மநாபரை வணங்கிட்டு இருக்கான். திருவனந்தபுரம் பத்மநாபர் மேலே அவனோட இஷ்டத்தையும் அதுக்கு வந்து பூஜை புனக்காரம்லாம் வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கான். அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த அவனுக்கு தோன்றியே சொன்னதாக அகில திரட்டு சொல்லுது, இந்த மக்களுக்குள்ள இந்த ஜாதியை விடு, இவங்களுக்கு கொடுமை பண்ணாத, வரி கொடுமை போடாத எல்லாத்தையுமே ஐயா சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், உனக்கு நித்தம் 1000 பொன் செலவு பண்ணி நான் பூஜை புனக்காரம் பண்ணுறேன், நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிறான். அப்போது மகாவிஷ்ணுவாக இருந்து அவர் சொல்கிறாரு, நீ வைத்தா இந்த இதெல்லாம் பிராமண நம்பூதிரிகளுக்கு, பிராமண நம்பூதிரிகள் பூஜை பண்ணுறதுக்காக நீ வைத்தா,
நான் ஏற்காது இருக்கிறதுக்கு ஏற்ற அடையாளம் நான் தெற்கை தலை வைத்து சென்றதுதான் அரியலி அப்படிங்கிற. தெற்கைங்கிறது இந்த எட்டு திசையில ஒவ்வொருத்தரும் அதிபதிகள் சொல்லுவாங்க. தெற்கு திசைங்கிறது யம தர்மனோட திசை, அதாவது தர்ம திசை. அதாவது தர்மம் எங்க இருக்கோ நான் அங்க இருக்கிறேன், தர்மத்தின் பக்கம் நான் போயிட்டேன், தலை வச்சுட்டு போயிட்டேன். நீ அநியாயமா இவங்ககிட்ட வரியை வாங்கி எனக்கு சொல்ற பூஜை புனக்கரத்துல நான் ஏற்கல அப்படிங்கிறார். அப்போ இறைவன் என்னைக்குமே வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுமை பண்ணி அநியாயமா அவனுக்கு கொடுத்ததுனால சாதகமா பண்றதே இல்லை, அதைத்தான் அவர் சொல்றாரு. அதே மன்னனுக்கு திரும்ப வந்து இவர் வைகுண்டரை அவதரித்து அவனோட இது வந்து கலியுகத்துல எப்படின்னா மற்ற யுகத்துலலாம் வந்து நேருக்கு நேராக எதிர்த்து போரிட்டு அவர் வந்து வெல்றாரு. இந்த இதுல அவரோட இது என்னன்னா அவன் அடித்தே அவனோட கதை முடியணும். அதான் இந்த கலியுகத்தில் எங்களுக்கே ஐயாவளி இல்லை எல்லாத்துக்கும் தான், எங்களுக்கு இல்லை உலக மக்களுக்கே அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். வம்பு வசைகள் சொல்லி வயதாலும் கேட்டிடுங்க, அவரவர் கணக்கு என்னிடம் உள்ளதுங்கிறார் அவர். இப்போ என்னை அடித்தாலோ ஒருத்தர் திட்டினாலோ ஏற்றுக்கணுங்கிறது தான் இந்த கலியுகத்தோட தர்மமாக ஐயா சொல்லியிருக்கு. அவங்ககிட்ட போய் வம்புக்கு வசை பேசி அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசுகிறதோ பதிலுக்கு பதில் அடிக்கிறதோ அதை செய்யாது அப்படிங்கிறாரு. அப்படி நீ செஞ்சால் நீங்களும் அந்த கலிக்குள்ளே மாட்டிப்ப, அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆயிரும் வாங்கிக்க அப்படிங்கிறது. அந்த அதே கருத்தில் தான் ஐயாவையும் அவன் அடிக்கிறான், ஐயாவை பிடிச்சி அடிக்கிறான். அப்போ ஐயாவை சூழ்ந்து மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் வந்து அந்த மன்னனோட படையை அடிக்க சாடுறாங்க, நமக்காக வந்து ஐயாவையும் அடிக்க வரானு. அப்போ அந்த மக்களெல்லாம் ஐயா நான் இவ்வளோ நாள் புத்தி சொல்லி உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, பொறுமை பொறுமைன்னு நான் சொன்னேன்னு நீங்கள் இப்படி அடிக்க சாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடியை வாங்கிக்கிறார். அதுதான் அந்த கலியுகத்தில் அவர் இறைவன் போதித்த தர்மம். ஐயா வழியின்படி ஐயா வந்து மூன்று நாள் கடலுக்குள்ளே போகிறாரு, அங்கே வந்து நாராயணர்கிட்ட அருள் வாங்கிட்டு வெளியே வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது கிறிஸ்தவ முறைப்படி அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து மூன்று நாளில் உயிர் தள்ளுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கதான் நினைக்கிறீங்களா? இதில் வந்து எனக்கு நான் பைபிள் படிக்கலை, அதனால் தெரியாத விஷயங்களை நான் பேசக்கூடாது, ஏன்னா அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க அவரோருக்கு அவங்க இது. இன்னொன்று, இந்த அகில திரட்டில் வந்து மூன்று நாள் ஐயா விண்டை பெற்றுதான் வாசகம் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, பேட்டிகளில் படிச்சிருப்பீங்க, ஐயா வந்து கடலுக்குள்ளே போய் மூன்று நாள் விஞ்சை பெற்று நாராயணரை பார்த்து வந்தார் அப்படின்னு. நான் வந்து உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஐயா கொடுத்த அகில திரட்டில் என்ன உள்ளதோ அதை தான் ஆதாரணம். ஏன்னா நான் ஐயா வந்து நான் சொல்லாதது சொன்னேன்னா உனக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் நான் வந்து இந்த இவங்க வந்து சில சுயநலத்துக்காக தங்களோட ஆதாயத்துக்காக வந்து அந்த முத்துக்குட்டிங்கிறவர் மூன்று நாள் கடலுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து வைகுண்டமாக மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அகில திரட்டு என்ன சொல்கிறது, வால ராமச்சந்திர சூரிய நாராயணர் தானே வைகுண்டமாய் தோன்றி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வியாகர் இடை முனிவர், வியாசர வியாகர்னு அகில திரட்டு அந்த சுத்த தமிழில் சொல்லும், வியாகர் இடை முனிவர் வகுத்த ஆகமத்தின்படியே மகாபர நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் தான் தோன்றி வராரு. அகில திரட்டில் அந்த மூணு நாளுங்கிறது எங்கேயும் இல்லை. இப்போ ஐயா அவதாரத்தை கல்கி அவதாரமாக எடுத்துருக்கலாம் அப்படி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் கல்கின்னு அகில திரட்டில் எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் வந்து அந்த ஒற்றுமை நிறைய சில ஒற்றுமைகளும் இருக்குது, நிறையா கல்கி அவதாரத்துக்கும் இதுக்கு உள்ள வேற்றுமைகளும் இருக்குது. ஆனால் நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சில இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயாவே இப்போ நீங்கள் இப்போ நம்ம இந்து மத புராணங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த அவதாரம் கல்கின்னு தான் இருக்கும். ஆனால் ஐயா என்ன சொல்ல, நாலு வேதத்தையும் தாண்டி நான் உரை நடத்துவேன் அப்படிங்கிறார். நாலு வேதத்தில் கூட என்னை அறிய முடியாதுன்னு ஐயா சொல்லிட்டு, இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி இருக்கிறார் இல்லையா, திருப்பதி வெங்கடாச்சலபதியை நாராயணரோட அவதாரம் தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிருஷ்ண அவதாரத்துக்கு பிறகு சொல்கிறது கல்கி அவதாரம் தான் சொல்லுது. ஆனால் வெங்கடாச்சலபதியும் நாராயணரோட அவதாரம் தானே சொல்கிறாங்க. அது மாதிரி ஐயா வைகுண்ட அவதாரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஒரு எந்த புராணங்கள்லையும் இருக்காது அந்த கல்கி. ஆனால் வந்து நாராயணரோட அவதாரங்கிற அதுதான் நாலு வேதத்தையும் தாண்டி அவர் முறை நடத்துறங்கிறதுல நடத்தி இது பண்ணியிருக்காரு. ஐயாவளி கீழே ஏழு பதிகள் இருக்குது, அது கீழே ரொம்ப நிழல் தாங்கல்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தில் அந்த நிழல் தாங்கலுக்கு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்குதா எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஐயாவளிக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய பெருகிருக்கு. முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாவட்டத்தில் மூணு மாவட்டத்தில் அதுலேயும் குறிப்பிட்ட அளவு தான் இருந்த இது. இன்றைக்கி வந்து முழுமையாக ஐயாவளியை பின்பற்றுறாங்களோ இல்லையோ, நான்கைந்து மாவட்டங்கள் சென்னை இது போல் தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அறிந்திருக்கிறாங்க மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு வளர்ச்சியோ எண்ணிக்கையில் பெருசோ கிடையாது, அது ஒரு சாதனையே கிடையாது. இதில் என்ன இருக்குது? என்ன எல்லாரும் தெரிஞ்சு ஐயாவளி இப்போ நான் தலப்பாக கட்டுறேன் நாமம் போடுறேன் இதில் என்ன சாதனை இருக்குது? ஐயா சொன்னபடி என்றைக்கு எல்லா மக்களும் வாழ்கிறாங்களோ, ஒன்று அவர் ரெண்டு நூல் கொடுத்துருக்கிறாரு, இந்த நூலில் உள்ளதை ஒன்று கூட அணு அளவு தவறாமல் என்றைக்கு மாறுறவங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அதுதான் ஐயாவளியோட சரி ஐயாவோட ஆசையும் கூட. இப்போது இன்றைக்கி ஐயா வந்து ஜாதியெல்லாம் இல்லை, ஜாதி ஒரு நிரப்பாய் வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறாரு.
ஜாதியை பேய்க்கு ஒப்பா சொல்கிறார். தலையாட்டி பேய்களையும் வாரியிலையும் வண்ணிலையும் அழித்து விடு அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி ஐயாவளின்னு சொல்கிறேன், நான் முழுமையாக ஜாதியை நீங்கி இருக்கிறேன்னா, என் வீட்டில் ஜாதியை நீங்கி இருக்கிறேன்னா இல்லையே. ஐயாவளியை பின்பற்ற எல்லாருமே இன்றைக்கி வந்து சமத்துவமாக எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லோரு கூடயும் பொண்ணு எடுத்து பொண்ணு வாங்கி அப்படி இருக்கிறாங்களா இன்றைக்கி இல்லையே? முழுமையாக ஐயாவளி வாகனங்கள் வந்து இன்றைக்கி காலனிக்குள்ளே போகமாட்டேக்க, அவங்க அந்த மக்களை வந்து வந்து பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா? சின்ன பையனாக இருக்கிறான், பெரிய ஆளை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, நாமத்தையும் தலப்பாவையும் தானே போட்டிருக்காங்க. ஆனால் ஐயா சொன்னது அவங்க பின்பற்றவே இல்லையே. ஆனால் தெரிஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? அதனால் இது வளர்ச்சியே இல்லை, ஐயாவளி வளர்ச்சி இல்லை. தாளக்கிடப்பாரே தற்காபதி தர்மம்னு ஐயா சொல்கிறாங்க. அந்த தாளக்கிடப்பாருங்கிறது அந்த 18 சாதிகளை மட்டும் சொல்கிறாரா இல்லை மொத்தமாக சொல்கிறாரா? தாளக்கிடப்பார் அப்படிங்கிறது வந்து உலக மக்கள் எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு ஐயா. ஐயா வந்து ஒரு ஊமையாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை சொன்னால் கூட அது எல்லாத்தையும் தான் அது குறிக்கும். எங்கே எங்கே வாழ வழி இல்லாமல் சமூகத்தில் பின்தங்கி பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, எந்த ரீதியாக யார் தாளக்கிடப்பாரோ அவங்கள தற்காக்கிறது தான் தர்மம். அப்புறம் ஐயாவளி கோயில்களில் ஞாயிறு முதல் ஞாயிறு தான் உம்மான அந்த அன்ன தர்மம்லாம் வைப்பாங்க. அது காரணம் என்ன? ஐயாவுக்கு வந்து ஞாயிறு தான் ஒரு சிறப்பான நாளா? அதுக்கு அகில திரட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாளான நாளது தான் ஞாயிறு, அதுவே ஐயா பிறந்த தினால் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிறந்த அதனால் ஐயா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அது அந்த இதுலேருந்து அந்த திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயாவளியில் திருமணங்கள் வந்து எப்படி பண்ணுவாங்க? ஐயாவளியில் திருமணம் எப்படின்னா, அது வந்து அதுக்குன்னு ஒரு சுத்த தமிழ்லாம் நல்லா வந்து மந்திரம் இருக்குது. தெற்கு பார்த்து இப்போ நம்ம மற்ற இதில் இந்து முறையில் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமர வைப்பாங்க இல்லையா, ஐயாவளியில் வந்து தெற்கு பார்த்து அமர வைப்பாங்க. அதற்கு ரெண்டு காரணம் இருக்குது. ரெண்டுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்ம திசை, தெற்குங்கிறது தர்ம திசை. அதே போல் ஐயாவளி மக்கள்கிட்ட வந்து என்னென்னா, அந்த கன்னியாகுமரி கடலுக்கு அங்கே அந்த கடல் இருக்கு இல்லையா, நம்ம லெமூரியா கண்டம் முன்னாடி மூழ்கி போச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை தான் ஐயாவளி வந்து அவர் கிருஷ்ணராக இருந்து ஆண்ட துவரையம்பதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு பழையபடி இந்த கடல் பின்னாடி போய் அந்த தர்மயுகங்கிற அந்த பழையபடி ஐயா வந்து நல்ல மக்களை வச்சு அதுக்குள்ளே ஆழ்வார் அப்படிங்கிறது. அப்போ எல்லாரும் திருமணம் ஐயாவில் வந்து இல்லறத்தை விட்டு தவம் வேறு இல்லை அப்படிங்கிறார். இல்லறங்கிறது ஐயாவில் ரொம்ப முக்கியம். இது பெரிய தவம். நீங்கள் இதில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அன்றூழி காலம்னா, ஆணுக்கு ஒரு பெண் அப்படிம்பார், பெண்ணுக்கு ஒரு ஆணுன்னு சொல்ல மாட்டார், ஆணுக்கு ஒரு பெண் அப்படி. நீங்கள் அன்றூழி காலம், உங்கள் காலமுள்ள நீங்கள் சேர்ந்து ரெண்டு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், அது மூலமாகவே என்னையும் அடைய முடியும் அப்படிங்கிறது அடைய. தெற்கு தர்மம், தர்மப்படி நீங்கள் இந்த இல்லறத்திலிருந்து தொடங்குங்க அப்படிங்கிறதுக்காக அந்த தெற்கு பார்த்து அமர வைத்து அந்த நல்ல மந்திரங்கள் தமிழ் புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிகிற மந்திரத்தை வச்சு அந்த தெற்கு பார்த்து பண்ணுறோம். ஒரு ஐயாவளி பொண்ணு இருக்கிறா, இன்னொரு அம்மாவளி பையன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணோட முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஐயாவளிப்படி? இல்லை, அதாவது இது வந்து அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிறது தான், ரெண்டு வீட்டாரும். அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வழின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய ஐயாவளி முறைப்படி தான் பண்ணுறாங்க. இவங்களை கூப்பிட்டுலாம் பண்ணுறதில்ல, ஏன்னா இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லா மக்களுக்கும் அதில் பாடக்கூடிய பாடல் பிடிச்சிருக்கிறது, அதில் உள்ள பொருள் புரியுது எல்லாத்துக்கும். மாவினி கல்யாணம், மாவினி கல்யாணம்னு எல்லாத்துக்கும் புரியுறதுனால அவங்க ஐயாவளியாக இல்லாதவங்க ரெண்டு பேரும் ஐயாவளியாக இல்லாட்டா கூட கல்யாணத்தை ஐயாவளியில் பண்ணுறவங்க நிறையா பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ ஐயாவளியில் வந்து கடவுள்னு யாரையாவது முன் வைக்கிறீங்களா? இவர் தான் இறைவன், இல்லை இவரை வணங்கணும் அந்த மாதிரி யாரையாவது முன் வைக்கிற? ஐயா தான் கடவுள், ஐயா தான் கடவுள். அவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எல்லா தெய்வம் ஒன்று உண்டோ, எல்லோருக்கும் ஒரு போல ஈசன் நான் இருக்கின்றேன், இனத்துக்கு இனம் இருப்பேன் நான் சுவாமின்ற. அவர் வந்து எல்லாத்தையும், உலகத்தை எல்லாத்தையும் இனத்துக்கு, அங்கே வேறு மாதிரி பேரில் இருப்பேன், இங்கே வேறு மாதிரி, இனத்துக்கு இனம் இருப்பேன் நான் சுவாமி என்று மனதில் வேறு யார் என்று வையாது. அவர் வந்து வேறு யாரோன்னு நினச்சி நீ திட்டாத, இனத்துக்கு இனம் நான் தான் வேறு பேரில் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ இதில் வந்து விஷ்ணு கிருஷ்ணன் அந்த மாதிரி இந்து மதத்தை சார்ந்த ஒரு சிலருடைய பேர்களும் வருது இல்லையா, இப்போ இதுக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு க்ளோஸாக ஆப்ரேட் ஆகிற பட்சத்தில் எது இதில் வேறுபடுதுங்கய்யா? இப்போது அந்த அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் இருக்குது, மறுஜென்மம் இருக்குது, சில இடத்துல பலியிடக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஐயாவளி ஏற்றுக்குதா? அதெல்லாம் வந்து இப்போ ஐயா சொல்கிறாங்க, ஆடுகிடாய் கோழி பன்றி அறுத்து பலியிடார்கள் அப்படிங்கிறத ஐயா வந்து ரொம்ப சாடுதார். அதுக்கப்புறம் சிலை வழிபாட்டில் ஐயா வேண்டாங்கிறார். இப்போ ஐயா அவதரித்து வரும்போதே முருகனாக அவதரித்தரும் ஐயான்னு தான் சொல்கிறார் இல்லத்திரட்டில். அதே இல்லத்திரட்டில் கிரேதாயுகத்தில் முருகனாக வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முருகன் திருச்செந்தூரில் அவதரிக்கும் போதே முருகப்பெருமான்ட்டே சொல்கிறாரு, செல்லா சிலையை திருப்பி விடு தெற்கு முகம் அப்படின்றார். அந்த சிலைங்கிறத வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் இந்த பூஜை புனக்காரம் ஆர்த்தி இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதுக்கு இல்லையா, சாம்பிராணி இது மாதிரி இது எல்லாம் அந்த புற வழிபாடை வந்து ஐயா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்போது மறுஜென்மம் அந்த மாதிரி பட்ட நம்பிக்கையெல்லாம் ஐயா வழியில் இருக்குது? ஆமாம், ஏன்னா வாசகமே ஆறு பிறவியில் அரியே உன்னை போற்றாமல் ஏழாம் பிறவியில் எல்லளவு தான் நினைத்தால் வாழலாம் என்பவருக்கு வைகுண்டம் என்றோனே.
அதாவது இது ஏழாவது யுகம் அப்படின்னு அகில திரட்டு சொல்ல, அப்போ இதுவரை ஆறு பிறவியில் அரியே உன்னை போற்றாமல் எல்லளவு இங்கே நினைத்தா கூட, அதனால இங்கே வந்து மறுஜென்மங்கிறது ஐயாவளி. இப்போ ஐயாவளிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இளமையாக இப்போ தோன்றி அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துருக்கிறீங்க, இல்லை அதிக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான மாதிரி என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதாவது என்னென்னா ஐயா, ஐயாவளி வந்து நாங்கள் எப்படி நம்புகிறவங்கன்னா, ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அகிலத்திரட்டிலே சொல்லியிருக்காரு. எப்படின்னா இப்போது நான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ஐயாவை ஒரு முத்துக்குட்டின்னு ஒரு ஆளுங்க மாதிரி தான் எல்லோரும் நினச்சி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த எண்ணம் தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதையும் ஐயா அகிலத்திரட்டில் சொல்லி வந்திருக்கார். அதாவது கிரேதா இது துவாபர யுகம் முடிஞ்சோடனே கலைக்கூட்டு மாமுனின்னு ஒரு முனிவர் வருவார். அவர்கிட்ட வந்து அவர் கிருஷ்ணராக இருந்து சொல்லுவார், என்னென்னா இந்த கலியுகத்தில் நீர் எப்படி அவதாரம் எடுக்க போகிறீர் அப்படின்னு சொல்லும்போது என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இதோ வந்தான் என்பான், இவன் இல்லை என்பான், அதோ வந்தான் என்பான், அவன் இல்லை என்பான். இப்படியே ஒரு சூச்சம் ஒன்று எடுப்பேன், ஒரு சூச்சம் ஒன்று தான் எடுப்பேன், என் பேரே காணும் யாரோ என சொல்வார். அதாவது என் பேர் தான் அந்த அகிலத்திரட்டில் முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் திருமால் மகாவிஷ்ணு இப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க வேற யாரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அகிலத்திரட்டில் ஐயா சொல்லியிருக்கார். அப்போ அதனால இதை வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா, களிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். களிமாசு யார் வந்து தீயை வந்து இவர் வந்து திருமாலோட அவதாரங்கிறத கண்டுகொள்ளவே மாட்டாங்க, இது அவ்வளோ எளிமையாக கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல், அதனால் இந்த அவதாரத்தை மக்கள் எளிமையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எங்களுக்கு நல்லா தெரியும். இது இன்றைக்கி இல்லை, இந்த கலியுகம் முடியும் தருவாய் வர இவர் வந்து முத்துக்குட்டி தான், இவர் மனிதர் தான், இவர் போராளி தான், முனிவர் தான், சித்தர் தான், இப்படி இந்த இதிலே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஐயாவும் இதை தான் வச்சுருக்கார், யார் நல்ல மக்களோ அவங்க கண்டுகொண்டால் போதும், எப்படியும் உள்ளறிவோர் இணை அறிவார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் வந்து இது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் என்னென்னா, இதில் வந்து மானமாக வாழ்ந்தாலே மாலுங்கலி தன்னாலே அப்படிங்கிறார். அப்போ இங்கே என்னென்னா, ஐயாவளியில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு தலப்பாக இது கெட்டினோடனே ஒரு கம்பீரம் வந்துடுது எல்லாத்துக்குமே. வந்து நம்ம வந்து யாருக்கும் அடிமை இல்லை. நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு மடம் சார்ந்து இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கட்டுப்பட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து தெய்வத்துக்கு மேலாக கூட பார்ப்பாங்க. நீங்கள் ஐயா வழியில் அது கிடையாது. ஐயா வழியில் வந்து எல்லாரும் அகில திரட்டு படிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிலர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அகில திரட்டு ஞானம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு எல்லாம் தெரியுது இது சரி அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்து எனக்கும் அடிமையாக இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க, நானும் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் ஐயா வந்து இந்த கலியுகத்தில் பொய் சேத்திர குருக்கள் பூமி தனியில் மேவி வரும் அப்படின்னு, அதாவது பொய்ச்சாமியார்கள் எது எந்த இதை எடுத்தால் கூட மக்களுக்கு வந்து அந்த உண்மையான அந்த நூல் சொல்லதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றபடி சொல்கிற இது பெருகி வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஒரு எங்களுக்கு ஐயாவளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரையும் ஒரு நம்பகத்தன்மையை வந்து குறையும். யாரும் வந்து இந்த காலத்தில் வந்து முன்னாடி மாதிரி நமக்கு வழிகாட்டுற அளவுக்கு ஒரு குருவாக இருக்க மாட்டாங்க. அப்போ இறைவனை தான் குருவாக நம்ம ஏற்றுக்கிட்டு போகணுங்கிறதுனால நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு ஓவரால் ஒரு ஒற்றுமைங்கிறது எந்த இதுவுமே ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கையில் இருக்கும்போது அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இது அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனியாக இருக்கும்போது இதோட வளர்ச்சியும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுவும் ஐயா நிச்சயத்தப்படி தான். ஐயா, இந்த ஐயாவளி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், குறிப்பாக சொல்லணும்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து இதில் கொஞ்சம் வர முடியும், அது அவங்க தான் அதிகமாக பின்பற்றாங்க அப்படின்ற கருத்து நிலவு வருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது உண்மையா? ஆமாம் ஐயா, இது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டம். இது வந்து ஐயாவே இது விரும்பாத ஒரு செயல், அவ்வளோதான். ஐயா வந்து எங்கேயுமே அப்படி சொல்லலை, அவர் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லலை. என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ கிருஷ்ணராக வந்தார், இந்த பூமியில் பிரித்து வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஜாதியை, அவர் வந்தாருன்னா ஏதாவது ஒரு ஜாதியில் நீங்கள் பிரித்து வச்ச ஜாதியில் தானே வந்து இது பண்ண முடியும். இவ்வளோக்கும் இதில் வந்து கடலில் தான் அவதரித்து வராரு, ஒரு பூலோக தாய் தப்புன்னு கூட கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அந்த திருவாங்கூர் ராஜ்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% பேர் நீங்கள் சொல்கிற நாடார் சமூக மக்கள் இருக்காங்க, மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க இருக்கிறது இந்த பணையிறது இந்த தொழில் சார்ந்து இதில் எல்லாமே மன்னனுக்கு கீழே கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போனோன்னா அப்போ இவங்க தானே மெஜாரிட்டியாக இருப்பாங்க, வழக்கம் அப்படி தானே நடக்கும். அப்படி இருந்தோடனே இவங்க தான் ஆரம்பத்தில் கோயில் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே அப்போ இவங்களுக்குள்ளே தானோ, அதனால தான் அப்படி ஒரு அந்த ஒரு இதாவது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா மாறுறாங்க, இன்றைக்கி வந்து நிறையா வந்து
எல்லா ஜாதி மக்களுமே இன்றைக்கி நிறைய ஆசாரி சமூகம், தேவர் சமூகம், கோனார் சமூகம், நம்ம அரிஜனம்னு சொல்லுவோம் அந்த மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் தான். ஐயா, அதே மாதிரி இப்போ அரசியல் ரீதியாக இல்லை அரசாங்கப்பூர்வமாக இதை வந்து முன்னெடுக்கணும், உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறணும், உரிமை இடஒதுக்கீடு அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுத்துருக்கிறீங்களா? அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்க போகிறீங்களா ஃப்யூச்சரில்? அதாவது ஐயா, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஐயாவோட பிள்ளைகள் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் குறைஞ்ச ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு ஐயா வந்து ஏடு தந்தேன், எழுத்தாணி தந்தேன்ங்கிறாரு, உனக்கு எல்லா சிறப்பையும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு எனக்கு இடஒதுக்கீடு வேணும்? இல்லது நான் யாருக்குமே போட்டி போடுற அளவுக்கு எனக்கு திறமைய ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு. ஐயாவோட பிள்ளைகள் நீங்கள் அவர் சொல்கிறார் வங்கம் நிசங்கண்ட அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லா பெருமையும் உள்ள பிள்ளைகள், நீங்கள் வந்து யாருக்கும் தாழ்ந்தவங்க இல்லை, அதனால தானே மன்னராக இருக்க சொல்கிறாரு. அதனால் எனக்கு அந்த உரிமையை பெற்று தான் நான் வந்து அதில் சமூகத்தில் நான் நிலைநாட்டணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நேரம் அவங்க கூட கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது நன்றியா. நன்றி ஐயா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.